அஸ்லாம் அலைக்கும். இன்னைக்கு பாவக்காவை வச்சு ஒரு மசாலா நல்ல அருமையாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் கசப்பு இல்லாமல் பாவக்காவை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோக்குள்ளே போகலாம். பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து இதை நம்ம லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கறலாம். இது கூட நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நார்மலாக நீங்கள் மிளகாய் பொடி கொத்தமல்லி பொடி சேர்த்து அதை நல்லா 5 நிமிஷம் வறுத்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கறலாம். லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதை ஆல்ரெடி நம்ம வறுத்து செஞ்ச பொடினால் லைட்டாக வதக்கினா போதும். இப்போது ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பெருங்காயத்தூள், இது கூட கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன்லேருந்து கம்மியாக வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது பாவக்காயை நான் வந்து நல்லா அதோடய தோலை வந்து ஸ்க்ராப் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து இதோ கூட சேர்த்து நம்ம இதை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கறலாம். இப்படி செஞ்சால் உங்களுக்கு பாவக்காய் கசப்பு தெரியாது. பாவக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இது கூட நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இப்போ இது கூட தேங்காய் குழம்பு தூள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கறலாம். இந்த மாதிரி பாவக்காய் குழம்பு வச்சு பாருங்கள், அதோட வாசமே தனி. இப்போ இது கூட சின்னதாக எலுமிச்சை சைஸ் அளவு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு அந்த மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியும் நம்ம இது கூட சேர்த்துக்கறலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதி வரட்டும். பாவக்காய் மசாலா கூட ஃபைனலாக நான் 1 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துட்டு அதையும் இது கூட நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதாங்க, நம்ம பாவக்காய் மசாலா அருமையாக ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.